தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமின்றி தமிழ்நாடு மக்களுக்கே எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார். பெரியார், அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் பெயர்களை உச்சரிக்கவே கூச்சப்படுகிறார். சமூக நீதி, சமத்துவம் என்ற சொற்களையும் உச்சரிக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார். ஒரு சனாதன பிற்போக்குவாதி தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு கெடு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அவரை திரும்ப பெற வேண்டும் என்கிற குரல் தமிழ்நாட்டில் இப்போது ஓங்கி ஒலித்து வருகிறது. அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுவாக மக்கள், பெரும்பான்மையானவர்கள் ஆளுநரின் இந்த போக்கை கண்டிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து அவரை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதனை ஒரு செயல் திட்டமாக மாற்றியிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். மதிப்பிற்குரிய அண்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை வைப்பதற்கான ஒரு பேர் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். 1 கோடிக்கு மேலான கையெழுத்தை பெறுவதென்று மதிமுக முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தகுந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறோம். நாடு தழுவிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் முன்வந்து அனைவரும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். அங்கிங்கு எண்ணாதபடி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக முன்னெடுக்கிற இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று கையொப்பம் பெற்று பொதுமக்களிடத்திலும் கையொப்பம் பெற்று ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இது மிக மிக இன்றியமையாத ஒரு கோரிக்கை. அவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளுநராக பதவியில் இருப்பாரே ஆனால் தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவார், சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்குரிய அனைத்து வேலைகளையும் செய்வார், மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை தூண்டிவிட்டு மோதவிட்டு மணிப்பொருளே இன்றைக்கு நடப்பதை போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வழிவகுப்பார். ஆகவே மிகவும் ஆபத்தான ஒருவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பது ஏற்புடையதல்ல. அந்த வகையிலே மதிமுக முன்னெடுத்திருக்கிற இந்த கையெழுத்து இயக்கம் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டிய ஒரு இன்றியமையாத நடவடிக்கை. அனைத்து தரப்பு மக்களும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று கையொப்பமிட வேண்டும். குடியரசுத் தலைவரிடம் இதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குடியரசுத் தலைவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு கோரிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் குரல் இதுதான் என்பதை புதுதில்லியிலே அமர்ந்திருக்கிற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கையெழுத்து இயக்கம் அமையும் என்கிற அடிப்படையில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும், கையொப்பமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.